ஓகே. ஸோ இலவசம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை பாராட்டுதலாக இருந்தாலும் சரி, கையெடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதை அவங்ககிட்டயே தள்ளி விட்டு வந்துடலாம், வேண்டாம். ஆனால் நம்ம கொடுக்குறவங்களாக இருக்கலாம். நீங்கள் மற்றவங்கள பாராட்டுங்க. ஒரு விஷயந்தான் தெரியுத, பாராட்டுதலுக்காக தான் எல்லோரும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாராட்டினா தான் அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. அதனால் உங்கள் கூட ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு வச்சிங்களேன், டே வெரி குட்ரா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் நல்லா பண்ணாத அவனை போய் நீ நல்லா பண்ணுறன்னு பாராட்டினா அது அவனை வந்து திட்டுறதுக்கு சமம். அப்படி பண்ணாதீங்க. உண்மையாலுமே ஒரு வர்த்தியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணும்போது பாராட்டுங்க, மனசு விட்டு பாராட்டுங்க. நீங்களும் இன்னொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் தோத்துட்டீங்க, மனசார அவர் பாராட்டுங்க, சூப்பராக விளையாண்டிங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க. ஏன்னா நீங்கள் பாராட்டுதல், நீங்கள் கொடுக்குற பாராட்டுதல் நிறைய பேருடைய ஆழ்ந்த தூக்கத்துக்கு உண்மையாலுமே உதவி செய்யும். அதனால் நம்ம தான் கொடுக்குறவங்களா இருக்கணும். யாராவது வேறு யாராவது கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சரி, அதே மாதிரி நம்ம இலவசம் வாங்காமல் எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இந்த சின்ன ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னாவே நம்ம இந்த இலவசம் யாருக்கிட்டருந்தும் எதிர்பார்க்காமே நம்ம வாழ்க்கையை நடந்துக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை 80-20 பிரிங்க. 80%, 20% பிரிங்க. இந்த 80% தான் நீங்கள் சம்பாதிச்சதான் நினச்சிக்கணும். அவ்வளோதான், அந்த 20% உங்கள் காசே இல்லைன்னு நினச்சிக்கணும். இந்த 20% நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற பணத்தை தான் நமக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு, நம்மளே வாங்கிக்கிறதுக்கு வச்சுக்கணும். சரி, எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது? இந்த 20%ல 80% நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு சேவிங்ஸ், ஒரு பாண்டு, இப்போ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறது, இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுறது, ஒரு சீட்டு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிடான செக்யூர்டான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி 20% டொனேட் பண்ணுங்கள். இவங்களுக்கு செஞ்சால் திரும்பி வருமானே தெரியாத ஒருத்தருக்கு எடுத்து சந்தோஷமாக கொடுங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல டெபாசிட் தான். இந்த 80% நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருமோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த 20% நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்குறோம் பாருங்கள், அது நிச்சயமாக நமக்கு தான் வரும். இதை எப்படி சொல்லலான்னா, இந்த குருவிங்க, காக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்களை சாப்பிடும். அந்த பழம் 100%, ஆனால் அந்த 100%யும் அது சாப்பிடாது. என்ன பண்ணுன்னா, பழத்தினுடைய பகுதியை மட்டும் சாப்பிட்டு கொட்டையை கீழே போட்டுரும். அந்த 20% அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கொட்டை விதை அப்படிங்கிறது என்ன, பழத்தினுடைய விதை தான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன பண்ணுன்னா, பேங்க்லலாம் அதுக்கு போட தெரியாது, பேங்க்லலாம் அதுக்கு. அதனால் என்ன பண்ணும், 20% ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிடும், அவ்வளோதான். இந்த 20% எப்படி அந்த காக்காவுக்கு உபயோகப்பட்டது? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பழமாச்சே, அது ஃபுல்லாக சாப்பிட்ருக்கலாமே, சாப்பிட்ருந்தா கொட்டையும் சேர்த்து சாப்பிட்ருந்தா அது பரவாயில்ல தானே. இருந்தாலும் அப்படி சாப்பிடாதுங்க, எந்த ஒரு உயிரினமும் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடாது, முழுமையாக சாப்பிடாது, தூக்கி போட்டு போயிடும். எதுக்குன்னா, அதுக்கு தெரியும், அது புத்திசாலி. அது வந்து அந்த 20% எப்போவாவது நம்மையோ இல்லை நம்ம சந்ததியினரையோ காப்பாற்றும் அப்படிங்கிறது தெரியும். எப்படி, அந்த விதை மீண்டும் மண்ணுக்குள்ளார போய் இன்னொரு மரமாக வரும். அப்படி வரும்போது இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வரும்போது ஒரு மரத்துக்கு பதிலாக அந்த குருவிக்கு, அந்த காக்காய்க்கு, அந்த பறவைக்கு 2 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குருவியும் பல மரங்களை உருவாக்கி அது எங்கே போனாலும் அதுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்குது. இதுதான் கான்செப்டு, ரொம்ப சிம்பிள். யாருக்குன்னே தெரியாத இவர்கிட்ட கொடுத்தா இந்த எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் வரும்னு தெரியாமல் வச்சுக்கப்பா, நீ நல்லா இரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற போல இருக்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் ஏற்கனவே சொன்னோமே, இந்த மனிதன் குழந்தையாக இருக்கும்போதும் ரொம்ப வயசானதுக்கு அப்புறமும் உதவி அவனுக்கு தேவை. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அது
நம்ம இந்த விதையை விதைக்கிற மாதிரி தான், அது நமக்கும் உபயோகப்படலாம், இல்லை நம்மளுடைய சந்ததியினருக்கும் உபயோகமாக இருக்கலாம். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 80% 8,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், இதுதான் எனக்கு வந்து வீட்டுக்கு செலவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த 8,000 தான் நம்ம கணக்கு போடணும். இந்த 8,000 மேலே ஒரு பைசா கூட இந்த 2,000 சேர்த்து கணக்கு போடவே கூடாது, 2,000 தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2,000 1,600 ரூபாய், இதில் 80% 1,600 ரூபாய், இந்த 1,600 ரூபாயை ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்ச இடத்துல செக்யூர்டான இடத்துல சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். மீதி 400 ரூபாவை தயவு செஞ்சு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் நேராக கொடுக்கறது, அப்படி இல்லை இவங்கக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கக்கிட்ட அவங்க மூலமாக கொடுத்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம இலவசத்தை எதிர்பார்க்காமையே எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிற மாதிரி இருந்துக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம். இதில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே? தேங்க்யூ.